ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாளுக்கு நாள் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வேட்பாளர் அதிகாரப்பூர்வ அதிமுக வேட்பாளர் ஆகிவிட்டார். இவருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டுவிட்டது. இந்நிலையில் சென்னையில் பிப்ரவரி 20ஆம் தேதி பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என ஓபிஎஸ் அறிவித்துள்ளார். இதில் சசிகலாவுடன் சேர்வது, இபிஎஸ்க்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இதனால் ஓபிஎஸ் எந்த மாதிரியான முடிவு எடுக்கப் போகிறார் என்று தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.